பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஒத்திவைக்க கோரிய வழக்கு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் உள்ள 6000 தெருக்களில் 16% மட்டுமே கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 11000 ஊழியர்கள் மூலம் நோய் கண்டறியும் ஆய்வு நடத்தப்படுவதாக சுகாதாரத்துறை தகவல். சென்னை மருத்துவமனைகளில் அனைத்து படுக்கைகளும் நிரம்பிவிட்டதாக கூறப்படுவது தவறான தகவல். வதந்தி பரப்பிய வரதராஜன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொரோனா பரிசோதனை. காய்ச்சல் இருமலால் கடும் அவதி. கொரோனாவால் உயிரிழந்தவரை தூக்கி வீசிச் சென்ற பஞ்சாயத்து ஊழியர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவு. வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.